நியூ சிலபஸ் 2020-21 சாப்டர் 3 சம் நம்பர் 11 பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷாம் எ ஸ்டேஷனரி டீலர் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2017. ஆகஸ்ட் 1st கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 4 lakh, கூட்ஸ் 5 lakhs. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கேஷ் மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணாமல் கூட்ஸும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்மட் பார்த்துக்கோங்க, ஃபார்மட் போட்டாச்சு. ஆகஸ்ட் 1st கேஷ் கூட்ஸ் ரெண்டு வச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கேஷ் மட்டும் வச்சா கேஷ் அக்கௌண்ட் டெப்டார்னு போடுவோம், கூட்ஸும் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டாக்குன்னு போடணும். கேஷ் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் 4 lakh, ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார் 5 lakhs, 2 கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம என்ன வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட கேபிட்டல். இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் 9 lakhs. நரேஷன் பீயிங் பிஸ்னஸ் கமன்ஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ். August 2, sold goods to A and money received through RTGS 2,50,000. இதில் நம்ம கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணால் சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். ஏக்கு சேல் பண்ணியிருக்கோம், ஆனாலும் கேஷ் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம், RTGS மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு அமௌண்ட் வந்து பேங்க்ல தான் வரும். August 2, சேல்ஸ் பண்ணால் சேல்ஸ் எப்பவும் நம்ம கிரெடிட் தான் பண்ணணும், அதனால 2 சேல்ஸ் அக்கௌண்ட். நம்ம சேல் பண்ணது கேஷ்க்கு பண்ணியிருக்கோம், கேஷ் RTGS மூலமாக வந்திருக்கு. RTGS மூலமாக வந்தால் நம்ம டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும், அதனால கேஷ் பிஸ்னஸ்க்கு உள்ளே வந்திருக்கு, பேங்க் மூலயமா வந்திருக்கு. எப்பவும் நம்ம கேஷ் உள்ளே வந்தால் கேஷை டெபிட் பண்ணுவோம், பேங்க் மூலயமா வந்திருக்கிறதால பேங்கை டெபிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டாஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2,50,000, பீயிங் சேல்ஸ் மேட் அண்ட் மணி ரிசீவ் த்ரூ RTGS. August 3rd, goods sold to Z on credit for 20,000. இதுவும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இசட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம மணி எதுவும் ரிசீவ் பண்ணல. ஆன் கிரெடிட்னா கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 20,000 அமௌண்ட். August 3rd, சேல்ஸ் பண்ணால் சேல்ஸ் எப்பவும் கிரெடிட் தான் பண்ணணும், அதாவது 2 சேல்ஸ் அப்படின்னு போடணும். 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 20,000. நம்ம கிரெடிட்டுக்கு தான் விற்றுருக்கோம், கிரெடிட்னா கடன், கடனுக்கு விற்றா அந்த யாருக்கு வித்தமோ அவங்க பேரை தான் போடணும். நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களோட பேர் கிரெடிட்டாஸ், நம்ம கடனுக்கு சேல் பண்ணால் அவங்களோட பேர் டெப்டாஸ். அப்போ இசட் அப்படின்றவங்க டெப்டார், அந்த டெப்டாரை டெபிட் பண்ணியிருக்கோம். இசட் அக்கௌண்ட் டெப்டாஸ் 20,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 20,000, பீயிங் கிரெடிட் சேல்ஸ் மேடு. August 5th, பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை இம் 20,000. இப்போ இங்கே பில் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கா, வந்தால் நம்ம இது பில்ஸ் ரிசீவபிளாக பேயபிளான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். இசட் அப்படின்னு வந்திருக்கு, இசட் யாருன்னு நம்ம ப்ரீவியஸ் என்ட்ரியை பார்த்தா இசட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ்னாலே நமக்கு பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா, இப்போ பில்ஸ் ரிசீவபிள்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பில்ஸ் ரிசீவபிள்னால் நமக்கு மொத்தமே மேக்ஸிமம் 4 என்ட்ரி இருக்கும். 4 என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னென்னா, நம்ம நார்மலாக கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருப்போம், இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்த என்ட்ரி பில்ஸ் அக்செப்டட் வரும், அதான் செகண்ட் என்ட்ரி. பில்ஸ் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை இம் வந்திருக்குல்ல, இதுதான் செகண்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரிக்கு நம்ம எப்படி ஜேர்னல் போடுவோம், August 5th, அதாவது பில்ஸ் அக்செப்டட். பில்ஸ் அக்செப்டட் அப்படின்ற பில்ஸ் ரிசீவபிளோட செகண்ட் என்ட்ரிக்கு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு இசட் அக்கௌண்ட் 20,000. இசட்ன்ற ஒரு டெப்டார், பில்ஸ் ரிசீவபிளை டெபிட் பண்ணணும், இசட்டை கிரெடிட் பண்ணணும். பீயிங் இசட் அக்செப்டட் த பில் ட்ரான், இதுதான் பில்ஸ் ரிசீவபிளோட செகண்ட் என்ட்ரி. August 8th, bill received from Z is discounted with the bank for 19,000. Bill discounted with the bank, அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் வந்து third entry. அப்படின்னா என்னென்னா, நம்ம பில்லை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்கர்கிட்ட கொடுத்து அமௌண்ட் வாங்கும், அதுதான் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். பார்த்தீங்கன்னா இது 20,000, இங்கே 90,000 இருக்கு. இப்போ இது பில்ஸ் ரிசீவபிளோட third entry. August 8th, பேங்க்ல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பில்லை கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு 20,000 உடனே இன்ஸ்டண்ட்டாக 19,000 அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ அமௌண்ட் கொடுத்தா நமக்கு பிஸ்னஸில் கேஷ் வந்திருக்கு, பேங்க் மூலயமா வந்திருக்கு. பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் 19,000, அதில் 1,000 rupees அவங்க டிஸ்கவுண்ட் எடுத்துக்குவாங்க. ஏன்னா 6 months கழிச்சோ 3 months கழிச்சோ தர வேண்டிய ஒரு பில்லோட அமௌண்ட்டை அவங்க உடனே நம்மளுக்கு தரதால இன்ட்ரெஸ்ட் மாதிரி சார்ஜ் பண்ணி டிஸ்கவுண்ட்டாக நம்ம போடுவோம். டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட் 1,000 டு பில்ஸ் ரிசீவபிள், ஏன்னா பில்லை கொடுத்து தான் வாங்கியிருக்கோம், அது நமக்கு பில்ஸ் ரிசீவபிள். 20,000, being bills receivable is discounted with the bank. August 10th,
goods sold to M on credit 12,000. நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஆன் கிரெடிட்னா கடனுக்கு சேல் பண்ணியிருக்கோம் எம் அப்படின்றவருக்கு. August 10 சேல்ஸ் எப்போ கூட்ஸை சேல் பண்ணாரோ சேல்ஸை கிரெடிட் தான் பண்ணுவோம். 2 sales account 12,000. ஒருவேளை நம்ம கேஷுக்கு சேல் பண்ணியிருந்தோம்னா, நம்ம விற்றுருந்தோம்னா நமக்கு கேஷ் உள்ளே வரும். பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வந்துச்சுன்னா மேலே கேஷை டெபிட் பண்ணுவோம், நம்ம கிரெடிட்டுக்கு தான் சேல் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம யாருக்கு சேல் பண்ணுறோமோ, கடனுக்கு யாருக்கு சேல் பண்ணுறோமோ அவங்க பேர் டெப்டர். அப்போ மேலே அந்த டெப்டரோட நேம் எழுதணும். எம் அக்கௌண்ட் டெப்டர் 12,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 12,000 பீயிங் கிரெடிட் சேல்ஸ் மேடு. August 12 கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள் ஃபார் 2,000. கூட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரீ சாம்பிளுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 2,000 அமௌண்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ்னு போடுவோம், அதாவது பர்ச்சேஸை டெபிட் பண்ணுவோம். அதை தவிர நம்ம கூட்ஸை எப்போ சேரிட்டிக்கோ இல்லை ஃப்ரீ சாம்பிளுக்கோ இல்லை டொனேஷனுக்கோ நம்ம கூட்ஸை கொடுக்குறோம்னா அப்போ தான் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு கிரெடிட் பண்ணணும். August 12 நம்ம ஃப்ரீ சாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். ஃப்ரீ சாம்பிளுக்கு எதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? நம்ம சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக பண்ணுவோம். அதனால சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெப்டார் 2,000. நம்ம கொடுத்தா நம்ம பிஸ்னஸை விட்டு கூட்ஸ் வெளியில் போயிருக்கு. எப்போ பிஸ்னஸை விட்டு கூட்ஸ் வெளியில் போனாலும் நம்ம 2 purchase சொல்லுவோம். அது சேல்ஸை தவிர, நம்ம சேல் பண்ணியிருந்தோம்னா 2 purchase போடக்கூடாது, சேல் பண்ணால் கூட்ஸும் சேலுன்னு போடுவோம். நம்ம இந்த மாதிரி சேரிட்டிக்கு டொனேஷனுக்கு சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக கூட்ஸ் கொடுத்துருக்கோம், கூட்ஸ் பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகுதுன்னா 2 purchase account போடுவோம். 2,000 பீயிங் கூட்ஸ் கிவன் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள். August 16 கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 5,000. அதே மாதிரி கூட்ஸை எடுத்திருக்காங்க, பிஸ்னஸை விட்டு கூட்ஸை வெளியில் எடுத்திருக்காங்க. அப்போ கூட்ஸ் பிஸ்னஸை விட்டு வெளியில் போயிருக்கு இல்லையா, அப்போ 2 purchase அப்படின்னு போடுவோம். கூட்ஸ் எதுக்காக போயிருக்கு? இங்கே சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக போயிருக்கு, சேல்ஸ் ப்ரொமோஷன் போட்டோம். இங்கே ஆஃபீஸ் யூஸ்க்காக போயிருக்கு, அப்போ எப்படி போடுவோம்? August 16 ஆஃபீஸ் யூஸ்க்காக கூட்ஸ் எடுத்திருக்கோம், அதனால ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெப்டார் 5,000. கூட்ஸ் எப்போ பிஸ்னஸை விட்டு வெளியில் போனால் 2 purchase போடுவோம். 2 purchase 5,000 நரேஷன் பீயிங் கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். August 17 M became insolvent and only 0.80 per rupee is received in final settlement. M அப்படின்றவர் யார்னா, நம்ம ஏற்கனவே ஆகஸ்டின் எம் அப்படின்றவருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கடனுக்கு 12,000. அப்போ நமக்கு அவர் 12,000 கொடுக்கணும். அந்த 12,000 நம்மளால் அவர்கிட்ட இருந்து வாங்க முடியல, அவர்கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அப்போ ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக எவ்வளோ வாங்கியிருக்கோம்னா 1 rupee 0.80 paisa வாங்கியிருக்கோம். இப்போ எப்படி போடுறது பார்க்கலாம். August 17 நம்ம இப்போ அவர்கிட்ட நம்ம 12,000 வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை, அதனால நம்ம ஆக்சுவலாக எவ்வளோதான் வாங்கியிருக்கோன்னு பார்க்கறதுக்கு அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரோ கேஷ் நம்ம அப்போ உள்ளே ரிசீவ் பண்ணியிருப்போம். பிஸ்னஸ்க்குள்ளே அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரோ அது நமக்கு உள்ளே வந்திருக்கும், அதனால கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் போடுவோம். அவர் எவ்வளோ தான் கொடுத்தாருன்னு கண்டுபிடிக்கிறது, அவர் நமக்கு தர வேண்டியது 12,000. 12,000 × 0.8 ஏன்னா அவர்கிட்ட வந்து நம்ம 80 paisa தான் வாங்கியிருக்கோம் 1 rupee. அதனால இங்கே 0.8 அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணணும், பண்ணால் நமக்கு 9,600 கிடைக்குது. அப்போ 12,000 9,600 தான் நம்மளால அவர்கிட்ட இருந்து வாங்க முடிஞ்சிச்சு. அப்போ வாங்க முடியாத 2,400 இருக்குல்ல, அதை நம்ம பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேட் டெப்ஸ்னா என்னன்னா வாரா கடன் சொல்லுவாங்க, அதாவது இனிமேல் அது திரும்ப வராது அந்த மாதிரி. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெப்டா 9,600, பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெப்டா 2,400 டு எம் அக்கௌண்ட். எம் கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம், 12,000 தர வேண்டிய அவர் 9,600 தான் வாங்க முடிஞ்சது, மிச்சம் 2,400 பேட் டெப்ஸ். இது ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக ரிசீவ் பண்ணியிருக்கோம், பீயிங் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் எம் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட். August 20 bills of Z discounted with the bank is dishonor. அப்போ bills receivableோட 4th entry இது. bills receivableோட 4th entry dishonor அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்கேன், இது 4th entry. August 20 இதுதான் bill of Z discounted with the bank is dishonor, அதாவது bills receivableோட 4th entryக்கு இப்படி தான் போடணும்.
பில் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா பில் வேல்யூ இல்லாம போயிடுச்சு அவ்வளவுதான். அப்ப இசட் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பேங்க் அக்கௌண்ட், நமக்கு பேங்க்ல கேஷ் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம 19,000 போட்டோம்ல, அது இப்ப டிஸ்ஆனர் ஆனதால அது வந்து நம்ம கிரெடிட் பண்ணிடணும். இசட் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பேங்க் அக்கௌண்ட் 20,000 பீயிங் பில்ஸ் டிஸ்ஆனர்.